பாகிஸ்தான் சென்று சாதனை படைத்திருக்கிறார் முல்லைத்தீவு யுவதி. விண்வெளியில் ஒலிக்கப் போகிறது இசைஞானியின் பாடல். சுற்றுலா வழங்குநர்களுக்கான ஒரு அறிவித்தல். 10 லட்சம் மெட்ரிக் டன் பொருள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. தடுப்பூசி போடாதவர்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை. வாங்க முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்றதுக்கு வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தானுக்கு போய் முல்லைத்தீவு யுவதி ஒருத்தர் சாதனை படுத்திருக்காரு. என்ன சாதனை அப்படின்னு சொன்னால், அதுவும் சும்மாவுமா சாதனை இல்லை, தங்க மெடல் எடுத்திருக்காங்க. 25 வயதுக்குட்பட்ட 55 கிலோகிராம் எடை பிரிவில் இவங்க அந்த குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பெற்றிருக்காங்க. பங்கு பெற்றி தங்க பதக்கத்தை வென்று எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்த ஒரு யுவதியாக மாறியிருக்கிறார். இவருடைய பேர் இந்துகா தேவி. எனவே சந்தோஷமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு விரைவில் சக்தி எஃப்எம்ல அவங்க நாட்டுக்கு வந்த உடனே நேரடியாக இணைத்து கொண்டு அவங்கள நாங்கள் பேட்டி காண்றதுக்கும் தயாராக இருக்கும். அதே நேரத்தில் சக்தி எஃப்எம்னுடைய யூடியூப் சேனல்லையும் சக்தி எஃப்எம்னுடைய ஃபேஸ்புக் தளத்திலையும் அது சம்பந்தமான விவரங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே முதல்ல அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விண்வெளியில் ஒலிக்கப் போகிறது இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்கள். இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்கள் எப்பவுமே பயணத்தின் போது சிறப்பான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய கருத்தும். எல்லா ரசிகர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே விண்வெளி பயணத்திலேயும் அவருடைய பாடல் வரப்போகிறது அப்படின்ற சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. எனவே அதையொட்டி இப்பொழுது ஒரு செட்டலைட் ஒன்று ஏவப்பட இருக்கிறது. அந்த செட்டலைட்டில் இசைஞானியினுடைய பாடல் இடம்பெற இருக்கிறது. இந்த பாடல் எது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன கருவில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பாடல் இந்தியாவின் புதுமைகள், இந்தியா எதிர்வருகின்ற காலங்களில் சாதனை படைத்து நம்பவன் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறது அப்படின்ற வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த பாடல் இசைஞானி இசையமைத்து அவரே பாடியிருக்கிறார் இந்த பாடலை. எனவே அந்த பாடல் அடங்கிய விஷயம் இந்த சேட்டலைட்டில் செல்லப்போகிறது. எனவே இது இசைஞானி ரசிகர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா தமிழர்களுக்கும் பெருமையான ஒரு விஷயம். எனவே வாழ்த்துக்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு. சுற்றுலா வழங்குநர்களுக்கு இப்பொழுது சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகம் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், சுற்றுலா பிரயாணிகள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நாங்கள்லாம் சில இடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு போன உடனே, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு சுற்றுலா மையம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே போன உடனே அது உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கு இல்லை, அது வெளிநாட்டுக்கு மட்டும்தான், இந்த வாகனத்தை நாங்கள் வந்து ஹயர் பண்ணலாமா, ஏ இதெல்லாம் உங்களுக்கு இல்லை வெளிநாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னதால் பல முறைப்பாடுகள் போயிருக்கிறது போல். அதனால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், உள்ளூர் சுற்றுலா பிரயாணிகள் வெளிப்படுத்துகின்ற இல்லாட்டி அவர்களை வந்து பொருட்படுத்தாமல் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகளுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகம் சொல்லியிருக்கிறது. அதனால உள்ளூர் சுற்றுலா பிரயாணிகளையும் மதித்துக் கொள்ளுங்கள், வெளியூர் சுற்றுலா பிரயாணிகளையும் வரவேற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்றத சுற்றுலா வழங்குநர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்றோம். இல்லாடி பிரச்சனை ஆயிருமா? 10 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இப்பொழுது இறக்குமதி செய்ய இலங்கை தயாராக இருக்கிறது. இறக்குமதி அப்படின்னு சொன்னால், ஐயோ காசு கொடுத்து இறக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை ஃப்ரீயாக வந்து இறக்குமதி, அதாவது ஃப்ரீயாக வந்து சீனா எங்களுக்கு கொடுக்குறது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, ரப்பர் அரிசி இறக்குமதி அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம்னு சொல்லி. இந்த ஒப்பந்தத்தினுடைய 70 வருட பூர்த்தியை குறிப்பிட்ட விதமாக சிறப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்லுகிறார்கள். எனவே சீனா வந்து இவ்வளவு 10 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியே இறக்க போகிறாங்க. ஏற்கனவே பல விதமான கருத்துக்கள் இருக்குது, ரப்பர் அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, சீனாவிலிருந்து வருகுது, சொல்ல முடியாது, நல்ல அரிசியாக கூட இருக்கலாம், நல்ல அரிசியாக தான் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்வோம். எனவே எதிர் வருகின்ற காலங்களில் சீன அரிசியும் இலங்கையில் வருகிறது. தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள், தடுப்பூசி போடல் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது பெரிய ஆபத்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கு. என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னால், தடுப்பூசி போடலாட்டி இன்னும் இன்னும் பிறழ்வுகள் உருவாகும். இப்போ ஏற்கனவே இப்போ ஒமிக்ரோன் வரையும் நிற்குது, ஒமிக்ரோன்லேருந்தும் குட்டி போட்டு டெல்டா குரோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஒமிக்ரோனும் டெல்டாவும் சேர்ந்து டெமிக்ரோன் அப்படின்னு சொல்லி 1008 பேர்கள் வந்து கொண்டிருக்கு. இன்னும் இன்னும் வரப்போகுது அப்படின்ட்டா, நீங்கள் வந்து தடுப்பூசி போடாது தான் காரணம். தடுப்பூசி போட்டால் பிறழ்வுகள் உருவாகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. என்னென்னா, 3 டோஸ், அதாவது முதல் டோஸ், ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், அடுத்து வந்து பூஸ்டர் டோஸ் போட்டால் மாத்திரம்தான் எங்களுடைய நாடுகளுக்குள் வர முடியும், இல்லை என்றால் வர முடியாது. அவர்கள் தான் முழுமையாக தடுப்பூசி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். முதல்லாம் 2 டோஸ் போட்டாலே தடுப்பூசி முழுமையாக பெற்றவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் இப்போ 3 டோஸும் போட்டால் தான் நீங்கள் தடுப்பூசி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். அதே நேரத்தில் கோவிட் தொற்று ஏற்பட்டு குணமடைந்து 2 கிழமைக்கு பிறகுதான் நீங்கள் நாட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லியும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே தயவு செய்து டோஸை போடுங்க. இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது, இலங்கையிலலாம் அப்படியா ஒன்று சொல்லி அங்கே அலமோது நிறைய சனம். அதனால் தயவு செய்து டோஸுகளை போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி பெரிய கேஸ் ஆயிரும். இதே மாதிரி நாட்டில் உலகத்தில் நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம்.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சக்தி எஃப்எம்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.